ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபேமிலியோட குலதெய்வம் கோயில் போகிறேன். அந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதனோட ஃபேமிலி அந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அறந்தாங்கி பக்கத்தில் புதுப்பட்டி இருக்குது. அந்த புதுப்பட்டிக்கு உள்ளே இருக்க வந்து வாளர மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த வாளர மாணிக்கத்தில் தான் அந்த கோயில் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு கோவில், பழங்காலத்து கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கனாக்கா வீடெல்லாம் எதுவுமே கிடையாது, கோயில் மட்டும் சென்டரில் இருக்குது. கோயிலை சுற்றி வந்து காடு இருக்குது. கொஞ்சம் தள்ளி போனாக்கா நிறையா வீடுகள்லாம் இருக்குது, காடு மாதிரி இருக்குது, கருவேல மரங்கள் நிறையா இருக்குது. ஆனால் பயப்படுற மாதிரி காடாகலாம் கிடையாது. இது வந்து என்ட்ரன்ஸு. இந்த சைடும் அந்த சைடும் பார்த்திங்கனாக்கா நிறையா இந்த பலூன் கடை, அதுக்கப்புறம் இனிப்புக்காரம், ஃபேன்சி ஸ்டோர், அப்புறம் அர்ச்சனை கடை, இந்த மாதிரி நிறையா கடைகள் வந்து போட்டிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரானோனே நாங்கள் வாங்குறது வந்து பலூன் தான். செமையாக இருக்கும்ல பலூன். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நெய், தீபம், அதுக்கப்புறம் உருவம் வேண்டிக்கிட்டு இந்த உருவம்லாம் வாங்கி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கோயில் வந்து 1000 வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து வயசானவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அந்த கோயிலை சுற்றி இங்கே பாருங்கள் நிறையா கருவேல மரங்கள் தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும். இந்த கோவில் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கோவில். கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய குளம் இருக்குது. அந்த குளத்தில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். ஏன்னா பெரிய குளம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் இவங்களாம் என்னோடய சிஸ்டர்ஸ். இவங்க பின்னாடி வந்து என் பின்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படின்னாக்கா எங்கள் சொந்தக்காரவங்க தான். நல்லா கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களாம் வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த மாதிரி மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி கதைகள் எல்லாம் பேசிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட அந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வருஷத்தில் ஒரு நாள் தானே நம்ம போகிறோம், 365 நாளில் ஒரு நாள் தான் நம்ம போகிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் தள்ளி வைக்காமல் போங்க. இங்கே வந்து ஒரு அந்த மாதிரி சாமி தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, இது வந்து எதுக்கு தூக்கிட்டு வராங்க அப்படின்னு இத்தனை வருஷமாக எனக்கு தெரியவே இல்லை. இப்போ இந்த நான் விசாரித்தேன் இந்த வீடியோக்காக, அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இங்கே வந்து பெரியநாயகி அம்பாளும் கைலாசநாதரும் இருக்காங்க. இந்த பெரியநாயகி அம்பாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க 9 கிராமத்தை என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முடியல அப்படின்னோடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து சாத்திடுவாங்க. எப்போவுமே இந்த சாமி வந்து உள்ளே தூக்கிட்டு போனோன்னா கதை வந்து சாத்திடுவாங்க வருஷ வருஷம். அதுக்கப்புறம் பெரியநாயகி அம்பாளோட அண்ணன் மாணிக்க வாசகரும் கைலாசநாதரும் உள்ளே போயிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அந்த 9.5 கிராமத்தையும் உங்களுக்கே எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓலப்பட்டயம் வந்து வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியநாயகி அம்மனும் சமாதானமாகி அவங்க 3 பேரும் வெளியில் வந்து அந்த நீராடுவாங்க. அந்த நீராடின அந்த தீர்த்தத்தை தான் அங்கே உள்ள பக்தர்கள் மேலே எல்லாருக்குமே தெளிப்பாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இத்தனை வருஷமாக கோயில் போயிட்டுருக்கேன், எனக்கே தெரில. அங்கே வந்து நிறையா பேர் நிறையா கூட்டம் இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் நான் இந்த கதையை வந்து சொன்னேன், எதுக்காக அம்மனை வெளில தூக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாவிளக்கு, மாவிளக்கு வந்து வச்சிட்ருக்கோம். மாவிளக்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து முடி அரைக்கிட்டுருக்கோம். அவனை வந்து ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு தூக்கிட்டு வந்தனால கரும்பு தொட்டி கட்டுவாங்க. பிறந்த குழந்தைங்களுக்கு கரும்பு தொட்டி கட்டுறதுக்கு முன்னாடி முடி இறக்கிட்டு தான் கரும்பு தொட்டியில் வந்து போடுவோம். அந்த கரும்பு தொட்டிக்கு 5 கரும்பு வந்து வைப்பாங்க. அந்த தொட்டிக்கு வந்து சேலை வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கல்யாண சாரியை தான் இங்கே வந்து தொட்டி கட்டுவாங்க. அது யார் தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய் மாமன்கள், அந்த குழந்தையோட தாய் மாமன்கள், அப்படி இல்லைனாக்கா அப்பா அம்மா வந்து தூக்குவாங்க. இப்போ தம்பிங்க 2 பேர் தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வெடி வேற வச்சிட்ருக்காங்க வெயிட்டு, அதில் வந்து இவன் பயந்து பயந்து அழுதுட்டுருக்குறான். கோயில் கொஞ்சம் பெரிய கோயில் அப்படிங்கிறனால சுற்றி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க, 1.25 மணி நேரம் அந்த மாதிரி டைம் ஆகும். வெயிலில் வந்து இந்த மாதிரி தூக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு நடக்குது, காலை சாப்பாடு, இட்லி, சட்னி, சாம்பார் அதெல்லாம் கொண்டு வந்து. அதுக்கப்புறம் இந்த கோவில் முடித்தாச்சு, அர்ச்சனை, கரும்பு தெரிக்கிறது, முடியறதுக்கெல்லாம் முடித்தோன்னா இப்போ கற்பர் கோயில் கிளம்பிட்டுருக்கோம். இந்த கோயில்லேருந்து கொஞ்சம் உள்ளே இருக்க போனோன்னாக்கா காட்டுக்குள்ளே கற்பர் கோயில் இருக்குது. அங்கே போயிட்டு கற்பர் கோயிலுக்கு வந்து 108 எலுமிச்சம்பழம் இல்லைனாக்கா 54 எலுமிச்சம்பழம் போட்டு இந்த மாதிரி மாலை கட்டலாம். நாங்கள் 108 எலுமிச்சம்பழத்தில் கட்டிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும்.
ஏன்னாக்கா நம்ம சொந்தக்காரவங்களாம் வருவாங்கன்னு சொன்னால் இல்லையா, அவங்கெல்லாம் பாசத்தில் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 10 ஐஸ்கிரீம் இப்போ நக்ஷத்ராக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து கற்பர் கோவில், இங்கேயும் பாருங்கள் இங்கேயும் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. இங்கே வந்து லேடிஸ் வந்து உள்ளே போகக்கூடாது, கோவிலாக இல்லை சிலையாக தனியாக தான் இருக்குது, இருந்தாலும் லேடிஸ் வந்து இங்கே தான் நிற்கணும். ஜென்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்க போவாங்க, ஆண்கள் மட்டும்தான் உள்ளே போவாங்க, பெண்கள்லாம் இங்கே தான் இருப்பாங்க. இது பார்க்குறதுக்கும் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த கோவில் சுற்றி பாருங்கள், வெறும் காடாக இருக்குது. நம்ம தான் சென்டரில் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்கோம், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு. அங்கே வந்து அன்னதான கூடம், அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா அன்னதானம் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கே அன்னதானம் முடிச்சுட்டு, இது வந்து ஜல்லிக்கட்டு, தமிழர்களோட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. பாய்சீவல் கட்டி, கிளாஸ் லைட், கத்திரிக்கோள், துணி துவைக்கும் பிரஷ், டஸ்ட்பின், குப்பை முறம், எந்த பொருள் எடுத்தாலும் 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய். அதுக்கப்புறம் கற்பர் கோயிலையும் உள்ளே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ, நம்மளுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஸ்வீட்டு, காரம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு, கோவில் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். பக்கத்தில் போசம்பட்டியில் கோவில் வீடு இருக்குது, அங்கே போயிட்டு இங்கே நைட்டு வந்து பூஜை போடுவாங்க, கோழி பூஜை போடுவாங்க, பங்காளிங்கள்லாம் நிறையா பேர் சேர்ந்து அங்கே வந்து கோழி பூஜை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த கோவில் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவில் எப்படி இருக்குது, இந்த திருவிழா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.